வணக்கம். வால்ஸ்கிஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் போயிட்டாரா? கிரிவேலாரோவை ஈஸ்ட் பெங்கால் சைன் பண்ணிட்டாங்களா? தாப்பாவை சென்னையின் ரீட்டைன் செஞ்சிட்டாங்களா? இந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கும்போது ஐஎஸ்எல் ஆர்கனைசர்ஸ் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் எல்லா ஐஎஸ்எல் கிளப்ஸை சேர்ந்தவங்களோடையும் பேசியிருக்காங்க. அதில் வர சீசனில், அதாவது சீசன் செவனில் நம்ம 3+1 ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. இந்த ரூல் என்ன? அதாவது ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் கீழே விளையாடுற எல்லா லீக்கும் ஒரு பொதுவான விதி இருக்குது. பிளேயிங் லெவலில் மொத்தம் 4 ஃபாரினர்ஸ் தான் இருக்கலாம். அதில் ஒருத்தர் ஏசியன் கான்டினென்ட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அதுதான் 3+1. ஐஎஸ்எலுக்கு மட்டும் விதி விலக்கு கொடுத்துருந்தாங்க. 5 ஃபாரினர்ஸ் விளையாடலாம், அவங்க எந்த கான்டினென்ட்டை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். இப்போது ஐஎஸ்எல் அந்த விதியை மாற்றலாமான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நேஷனல் கோச் இகோர் ஸ்டீமாக் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் ஃபார்வர்ட்ஸ்க்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது, எல்லா ஐஎஸ்எல் கிளப்லையும் ஃபாரின் ஃபார்வர்ட்ஸ் தான் இருக்காங்க, இது மாறணும், சுனில் சித்ரியை தவிர்த்து எனக்கு வேறு ஃபார்வர்டே இல்லை, இதுக்கு நீங்கள் 3+1 ரூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் கேட்டிருக்காங்க ஐஎஸ்எல் ஆர்கனைசர்ஸ். ஆனால் பெரும்பாலான ஐஎஸ்எல் கிளப்ஸ் இதை ஒத்துக்கல. கடைசி சமயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, எங்களோட ஃபாரின் பிளேயர் ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ஏற்கனவே பிளேயர்ஸ்லாம் சைனே பண்ணிட்டோம், இப்போ வந்து நீங்கள் வந்து 3+1 சொன்னால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி சீசன் செவனில் 3+1 நடைமுறைக்கு வராது, ஆனால் சீசன் 8ல 3+1 வந்தாகணும். அப்போ தான் நம்ம பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்டீமாக் இன்னொன்று கூட சொல்லியிருக்காரு, ஐ லீக் வந்து கம்ப்ளீட்டாக இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லேயும் ஃபார்வர்ட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ் தான். அப்படி இருந்தால் நம்ம பிளேயர்ஸ் எப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும்?